எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஊருக்கு போகும்பொழுதோ வீட்டில் சமைக்கவில்லை என்றாலும் இரவு நேரத்தில் சமையலறையில் இதை வைத்துவிட்டு செல்லுங்கள். அஷ்டலட்சுமிகளும் குலதெய்வத்தின் முழு அருளும் நம் வீட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். இது நிறைய பேரோட கேள்வி. என்னென்னா, நம்ம ஒரு இப்போ ஒரு வாரம் லீவுக்கு ஊருக்கு போகிறோம், இல்லை ஒரு திருமணம் வருது, அந்த திருமணத்துக்காக ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சமைக்க மாட்டோம். அப்போ இந்த சமைக்காத நேரத்தில் நம்ம வீட்டு குலதெய்வமாகட்டும், நம்ம வீட்டில் வாடுற மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகளாகட்டும், நம்மளுடைய சமையலறையில் உலா வர்றதா தான் நம்மளுக்கு அர்த்தம் இரவு நேரத்தில். அதனால தான் சமையலறையை ஒரு பெரிய என்னமோ சண்டைகள் நடந்த ஒரு போர்க்களம் மாதிரி வைக்காமல் அழகாக ஏற கட்டி நல்லா அழகாக வச்சுட்டு போய் படுக்கணுன்றது ஒரு ஐதீகமாகவே நம்ம பின்பற்றிட்டு வரோம். அட்லீஸ்ட்டு நம்மளால் கழுவ முடியலனாலும் நைட்டில் சில நேரம் தண்ணியில் கை வைக்க முடியாது, நாளை காலைல எங்கள் பணியாள் வீட்டில் வேலை செய்கிற பணியாள் வராங்க, அவங்க வாஷ் பண்ணிப்பாங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாவது அதை ஏற கட்டி க்ளீன் பண்ணி அப்படி அப்படியே எச்சில் தட்டோடு அப்படியே கருவேப்பிலை எல்லாம் மொச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் போடாமல் சிலர் சாப்பிட்டதை கூட மீதி மீந்துடுச்சு அப்படின்னா கூட அப்படி தட்டிலே வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பொழுதும் வைக்காமல் எப்பொழுதுமே அதை கிளியர் பண்ணி ஏற கட்டி வச்சுட்டாவது நம்ம போய் படுக்கணும். இப்போ எப்படி நம்ம உள்ள சமையல் கட்டக்கிட்ட போன உடனே நமக்கு சமைக்கணுன்ற ஒரு ஆர்வம் வருதோ அந்த மாதிரி ஆர்வம் வரணும் காலையில் எழுந்த உடனே நமக்கு. இப்போ ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற என்னன்னு தெரியல, இப்போ இருக்கிற பெண்களுக்கு சமைக்கணுன்னாலே பிடிக்க மாட்டேங்குது. சமையல் செய்யணும், நம்ம கையால் சமைச்சு நம்ம கையால் குழந்தைக்கு ஊட்டி விட்டாதான் அந்த குழந்தைங்க நல்லா வளரும், நோய் நொடி இல்லாமல் இருக்கும். நம்ம நல்ல எண்ணத்தோடு சமைக்கணும், நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புலம்பிக்கிட்டோ, ஒரு இவர் வீட்டில் பொண்ணாகப்பட்டவங்களாகட்டும் ஆண்களாகப்பட்டவங்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் வயசானவங்க கூட இருக்கட்டும், கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. புலம்பிக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரி அந்த கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, முன்னேறத்துக்கான வழியே வகுக்காது, அப்படியே பின்னோக்கி சென்றுக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த கஷ்டம் எதுவாக இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க, ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்க. அந்த மாதிரி சமைக்கணுன்னாலே முடியாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இப்போ ஆர்டர் தான், ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிறது, அந்த அளவுக்கு சமையல் செய்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பாலாவது காய்ச்சணும், டீயாவது போடணும், அது கூட செய்கிறது கிடையாது. சமையல் மேடையை பார்த்திங்கன்னா குப்பை கூளம் மாதிரி போட்டு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏற கட்டி வச்சுட்டு போய் நம்ம படுத்தோம்னா ரொம்ப நல்லது. சில நேரம் உடம்பு சரியில்லை, நமக்கு உடம்பு முடியல, அப்போ அந்த உடம்பு சரியில்லாத சமயத்தில் நம்மளால் சமைக்க முடியாது, அதனால் எந்த தவறும் வந்துடும். ஏன்னா நம்மளால் முடியாமல் நம்ம படுத்திருக்கோம், ஜுரம் நிதானம் இல்லாமல் அடிக்குது, ஏதோ முடியல, வயிற்று வலி, தலைவலி, கால் வலி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு உடம்பு முடியல, நம்ம படுத்திருக்கிறோம், அன்னைக்கு நம்மளால் சமைக்க முடியல, வெளியில் வாங்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்குவோம். அன்னைய தினத்துலேயும் நீங்கள் இதை மாதிரி சமையலறையில் யாரையாவது உங்கள் பிள்ளைங்களை விட்டாவது இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு வா, சமையலறை மேடை மேலே அது இருக்கட்டும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு எப்பவுமே பஞ்சமில்லாத ஒரு வாழ்வு வாழணுங்க நம்ம, அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காமல் வாழணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் அந்த மாதிரி நம்மளால் முடியலன்றதுக்காக ஒரு சிலர்கிட்ட நம்ம கேட்குறோம், அந்த நிலைமை கூட வரக்கூடாது. நம்ம நல்லா இருக்கும் இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் நம்ம கையேந்தாமல் நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய சமையலறையில் நீங்கள் பாதுகாத்து நம்ம பத்திரமா வச்சுட்டு போய் படுத்தாலே போதும். அதை விட இன்னொரு விஷயம்னா, ஒரு சிலர் பேசுகிறது உண்டு, அவருக்கு பாருங்கள் கோடி கோடியாக சொத்து இருக்குது, ஆனால் அவரால் எதுவுமே நல்லா சாப்பிட முடியாது, ஏன்னா அவருக்கு அந்த வியாதி, இந்த வாதி, அந்த சாப்பாடு உப்பு சேர்த்துக்கக்கூடாது, உரப்பு சேர்த்துக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இதெல்லாமே நம்மளுடைய வேண்டுதலில் ஒன்றாக இருக்க வேண்டும். நம்மளை வாழற வரைக்கும் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சாப்பிட்ற நம்ம வாழறதுக்கு நல்லா சாப்பிடணும், மூணு வேளையும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு செரிமானம் ஆகி நல்லபடியாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். அதெல்லாமே நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வயசானவங்களை கேட்டிங்கன்னா நடந்துக்கிட்டே நான் செத்து போயிடணும்ப்பா, எந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க பாடகரை பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டே நான் போயிடணும்ப்பா அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி எப்பவுமே நம்ம வீடு ஒரு சுறுசுறுப்பான ஒரு வீடு, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, உள்ளே வந்த உடனே ஒரு நல்ல ஒரு செழிப்பான வீடு மாதிரி நம்ம வீட்டை வச்சுக்கணும். பொருளெல்லாம் அந்த மாதிரி
உங்கள்கிட்ட இருந்து இப்போ ஒரு சில வீடுகளில் உள்ளே போகும்போதே பாருங்களேன், அது உடஞ்சிருக்கும், இது உடஞ்சிருக்கும், அதை தூக்கி போட மாட்டாங்க, அது எதுக்கு அதை வச்சுருக்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. உடஞ்சி போயிடுச்சா அதை உடனே மாற்றணும். ஒரு குப்பை கொஞ்சம் ரொம்பிடுச்சா உடனே குப்பையெல்லாம் அன்னன்னைக்கு தூக்கி போட்டுடணும், சரிங்களா? அடுத்தது நம்ம சமையல் மேடையில் இதை வச்சுட்டு போங்க அப்படின்றேன். எப்பவுமே நம்ம ஊருக்கு போகிறோம், ஒரு மாதம் கூட நம்ம ஊருக்கு போயிட்டு இருந்துட்டு வரலாம், தவறு கிடையாது. அப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அரிசி பானையில் அரிசி இருக்கணும், துவரம்பருப்பு டப்பாவில் துவரம்பருப்பு இருக்கணும். அதெல்லாமே நீங்கள் எடுத்து மேடை மேலே கூட வைக்கலாம், தவறு கிடையாது. ஒரு பாத்திரத்தில் அரிசி போட்டு மூடி அதை நீங்கள் அந்த மேடை மேலே வச்சிடலாம். ஒரு சொம்பு தண்ணி கண்டிப்பாக இருக்க வேண்டும். தண்ணி என்பது எப்போவுமே எங்கள் வீட்டில் அக்வா கார்டில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குமான்னு நினைக்காதீங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு நீங்கள் சமைச்சு பாருங்கள், அந்த பாத்திரம் நிறைய தண்ணி இருக்கட்டும். தண்ணி நம்ம வீட்டில் எப்போவுமே நல்லது நல்லது வர வைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணி பிடிச்சி பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு. உப்பு ஒரு பேக்கெட்டில் இருந்தால் கூட பிரித்து அந்த பெரிய நம்ம ஜாடி இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய ஜாடியில் அந்த உப்பு ஜாடியில் கொட்டி வச்சுருங்க. அந்த உப்பு ஜாடியில் நிரம்ப நிரம்ப உப்பும், நிரம்ப நிரம்ப தண்ணீரும், நிரம்ப நிரம்ப அரிசி. இப்போ நீங்கள் சில பேர் நல்லாவே நம்ம வீட்டில் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படி இருக்கிறவங்க நாலு அரிசி நாலு சாதம் அது எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு போய் படுங்க. சப்போஸ் நான் மதியமே சாதம்லாம் தீந்துருமா, நைட்டுக்கு நாங்கள் டிஃபன் தான் செய்வோம் அப்படின்றவங்க கூட நாலு அரிசி, கொஞ்சம் அரிசி ஒரு ஒரு அளவுக்கு இந்த ஒரு ஒரு சும்மா ஒரு அச்சதை போடுற அளவுக்கு அரிசியை சொல்லுவோம்ல, ஒரு அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு போய் கூட படுங்க. காலையிலேருந்து அந்த பறவைங்களுக்கு அந்த அரிசியை தானமாக அப்படி போடுங்க, உங்கள் கையால் தூவுங்க. அதில் கிடைக்கிற ஒரு புண்ணியம் உங்களுக்கு அவ்வளோ நல்லது நடக்கும். நம்மளுக்கு நிறைய பேர் கேட்கலாம், புண்ணியம் பண்ணுறாங்க, தானம் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் தானமாக கஷ்டம் வருது அப்படின்னா, அதையெல்லாம் என்ன எந்த ஏதாவது அவங்க வேறு ஏதாவது ஏதாவது ஒரு பாவ புண்ணியம் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாருமே பாவம் பண்ணாதவங்களும் கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருமே ராவணம் கிடையாது, எல்லாருமே ராமர் கிடையாது அப்படின்னு நம்ம பேசுகிறது உண்டு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு போய் படுக்கலாம். கொஞ்சோண்டு சாதம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், அன்னத்தை சாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு உப்பு ஜாடி அதை மேலே எடுத்து வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணியை மொண்டு வச்சுட்டு போய் படுங்க. மூடி வச்சுருங்க, மூணுத்தையுமே மூடி வச்சுட்டு போய் நைட்டு படுக்க போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம வீட்டில் பஞ்சமே இருக்காது. காலையில் எந்த அந்த சாதத்தை காக்காய்க்கு போடலாம், நீங்களே கூட சும்மா கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி குடிங்க, அமிர்தம் அது, அவ்வளோ அமிர்தம். சுகருக்கு நல்ல ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா சாதம், தண்ணி ஊற்றின சாதம்னு சொல்கிறாங்க. உப்பு போட்டு கரைச்சி குடிங்க, அவ்வளோ நல்லதுன்றாங்க. அந்த மாதிரி அந்த சாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சாதத்தை ஊற வச்சு நம்ம பழைய சாதத்தை காலையில் எழுந்து நம்ம வீட்டு வேலை செய்கிற பணியாளுக்கு கொடுப்போம், அதனால் அவங்க பெரிய கோடீஸ்வரங்களாகிடுவாங்கன்னு நான் சொல்ல வரலை. நம்ம வீட்டில் அது நம்ம நைட்டு ஃபுல்லும் தங்குது இல்லைங்களா, அதில் சகல ஐஸ்வர்யமும் பெருகி இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம். அதை நீங்கள் வீட்டு பெண்கள் நீங்கள் குடித்தா ரொம்ப நல்லது. யாராவது ஆண்கள் குடிக்கிற மாதிரி இருந்தால் அதை கரைச்சி அதை நல்லா கையால் நசிக்கிட்டு உப்பு போட்டு அவங்கள குடிக்க சொல்லுங்கள். அப்படி ஊருக்கு போகிறவங்க இந்த மாதிரி அரிசி எடுத்து வச்சுட்டு தோரம்பருப்பு டப்பாவை எடுத்து வச்சுட்டே போகலாம், தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போங்க, வந்து அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு கழுவிக்கலாம் சொம்பை. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது நம்ம வீட்டு எப்பொழுதும் நிறைந்திருக்கும், நன்றாக பண வரவு நன்றாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு தரம் பின்பற்றி பாருங்கள். தினந்தோறுமே நான் சொல்கிற மாதிரி சமையல் மேடை கேஸ் அடுப்புலாம் தொடச்சி விட்டுட்டு இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு போய் படுத்து பாருங்கள். காலையில் எழுந்து இதே மாதிரியே உப்பை தொட்டு கும்பிடுங்க. கையால் தொட்டு கும்பிடும்போதே நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யமும் பெருக ஆரம்பிக்கும், சரிங்களா? இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.